திருப்பாவை ஏற்றியது ஆண்டாள். பாசுரம் 15. ஏழே இளங்கிளியே, இன்னும் உறங்குதியோ? சில்லென்று அலையேன் மின்னங்கை மீர் போதருகின்றேன். வல்லையுள் கட்டுரைகள் பண்டேயுள் வாயறிதும் வள்ளீர்கள் நீங்களே, நானேதான் ஆயிடுக. ஒல்லை நீ போதாய், உனக்கென்ன வேறுடையை? எல்லாரும் போந்தாரோ, போந்தார் போந்து எண்ணிக்கொள். வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றளிக்க, வல்லானை மாயனை பாடலோர் எம்பாவாய். பாடலின் பொருள்: ஏலே என் தோழியே, இளங்கிளியே, நாங்களெல்லாம் உனக்காக இவ்வளவு நேரம் காத்திருந்தும் இப்படியெல்லாம் அழைத்தும் உறங்குகிறாயே என்று சற்று கடுமையாக தோழிகள் அவளை அழைத்தார்கள். அப்போது அந்த தோழி கோபத்துடன், என்னை அழைக்காதீர்கள், இதோ வந்துவிடுகிறேன் என்கிறாள். உடனே தோழிகள், உன்னுடைய வார்த்தைகள் மிக நன்றாக இருக்கிறது, இவ்வளவு நேரம் தூங்கிவிட்டு இப்போது எங்களிடம் கோபிக்காதே என்கிறாயே என்று சிடுசிடுத்தனர். அப்போது அவள், சரி சரி, எனக்கு பேச தெரியவில்லை, நீங்களே பேச்சில் திறமைசாலிகளாய் இருக்கிறீர்கள், நான் ஏமாற்றுக்காரியாகவே இருந்துவிட்டு போகிறேன் என்கிறாள். அடியே, நாங்களெல்லாம் முன்னமே எழுந்து வர வேண்டும், உனக்காக காத்திருக்க வேண்டும், அப்படியென்ன எங்களிடம் இல்லாத சிறப்பு உனக்கு இருக்கிறது என்று கடிந்து கொள்கிறார்கள் மற்ற தோழிகள். அவளும் சண்டைக்காரி பேச்சை விட மறுக்கிறாள். என்னவோ, நான் மட்டும் இயலாதது போல் பேசுகிறீர்களே, எல்லோரும் வந்துவிட்டார்களா என்கிறாள் அந்த தோழி. அவளிடம், நீயே வெளியே வந்து இங்கிருப்போரை எண்ணிப்பார், வலிமை பொருந்திய வாலிய பீடம் என்னும் யானையை அழித்தவனும் எதிரிகளை வேட்டையாடும் திறன் கொண்டவனுமான மாயக்கண்ணனை வணங்கி மகிழ, உடனே வருவாய் என்கிறார்கள் மற்ற தோழிகள். ஒரு பாடலை இருதரப்பார் பாடுவது போல அவர்களின் பெயரை குறிப்பிடாமலே இனிமையாக பாட பாடியிருக்கிறாள் ஆண்டாள். பெண்களுக்கு பேச கற்றுத்தரவா வேண்டும். இந்த பாடலில் ஒரு பெண்ணை மற்ற பெண்கள் கிண்டல் செய்யும்படியாக சூழ்நிலை நகைச்சுவை ததும்ப அமைந்திருக்கிறது. படிக்க படிக்க இனிக்கும் இந்த பாடல். இந்த பாடலுடன் தோழியை எழுப்பும் படலம் முடிவடைகிறது.